ஆர்கானிக் பாசிட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் குசைனில் வந்து ஃபேமஸான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், சாம்பார். ஸோ அந்த சாம்பாரே வந்து மண்கட்டி தோரம்பருப்பு வச்சு பண்ண போகிறோம். மண்கட்டி தோரம்பருப்புனா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோரம்பருப்பு தான். அந்த துவரையை வந்து செம்மண் அப்படி இல்லைன்னா புத்து மண் கலந்து நிழலில் உலர்த்துவாங்க. உலர்த்தின பிறகு அதை திருகையில் போட்டு ஆட்டுவாங்க. ஆட்டும் போது அதை அப்படி தான் டீஹஸ்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹீட் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அந்த மண்ணில் இருக்க சத்து வந்து இந்த பருப்பில் இறங்கும். உங்களுக்கு கம்மியான ஹீட்டில் அது வந்து டீஹஸ்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிட்டோம்னாலுமே உங்களுக்கு வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இந்த மண்கட்டி தோரம்பருப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது மண்கட்டி தோரம்பருப்பை நம்ம நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சேர்க்க போகிறோம், சீரகம் சேர்க்குறோம், கொஞ்சம் வெந்தயம், மஞ்சள் தூள் வந்து போடுறோம். குக்கரை மூடி வேக வைக்க போகிறோம். இப்போது சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நம்ம ஆர்கானிக் பாசிட்டிவோட கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம ஆர்கானிக் பாசிட்டிவில் கிரைண்ட் பண்ண சாம்பார் மசாலா, ஹிங் பவுடர், மஸ்டர்ட், இந்துப்பு, அதுக்கப்புறம் நாட்டு பசு நெய். இப்போ நான் வந்து கடலெண்ணெய் ஊற்ற போகிறேன். கடுகு போடுறேன், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்க்குறேன், சின்ன வெங்காயம். புளி கரைச்சல் வந்து ஊற்றுறோம். நம்ம ஏன் வந்து சாம்பாரில் இல்லை நம்ம குழம்பு பண்ணும்போது கிரேவி பண்ணும்போது புளி சேர்க்குறோம் அப்படின்னா, காய்கறி அதில் வேகும்போது காய்கறியோட நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக லாஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து புளியில் வந்து காய்கறி வந்து வேக வைக்கிறோம். சாம்பார் பவுடர் போடுறேன். நம்ம மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே பருப்பில் சேர்த்துட்டோம், அதனால் நான் மஞ்சத்தூள் வந்து சேர்க்கலை. நம்ம எங்கெல்லாம் வந்து மிளகாத்தூள் போடுறோமோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எதாவது காய்கறி போடுறதா இருந்தால் முருங்கைக்காவோ கத்திரிக்காவோ அவரைக்காவோ இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் இன்றைக்கி எதுவும் காய்கறி சேர்க்கலை. நான் வந்து எப்பயுமே கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க, இல்லைனா வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, சாம்பார் பவுடரோட ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து வேக வச்ச மண்கட்டி தோரம்பருப்பை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ நான் வந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். மேலே வந்து நாட்டு பசு நெய்யை வந்து